கஞ்சி வகைகளை பத்தி பேசும்போது சத்தான உணவாகவும் இருக்கணும், ஊட்டச்சத்தும் எந்த வகையிலையும் குறைஞ்சிடக்கூடாது, ஆனா உணவும் கம்மியா எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த கஞ்சி ஒரு சிறந்த உணவா தான் இருக்கும். கஞ்சியில என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்குது, அதுல நீங்க எதெல்லாம் பயன்படுத்தீங்க இப்ப வீட்டுக்குள்ள இருக்கும்போது? நிச்சயமாக பரதி, இந்த சமயங்கள்ல கஞ்சி அது காய்ச்சல் இருக்கும் பொழுதும் சரி அல்லது காய்ச்சல் வந்துடாம தடுக்கிறதுக்குமான கஞ்சிகளை பொறுத்த வரைக்கும் நாம் பேசும் பொழுது ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம கஞ்சி சத்தான உணவு இல்ல, காய்கறி கீரைகள்லாம் நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கறது ஒரு முறை, அல்லது காய்கறி கீரைகள்லாம் சேர்த்து நம்ம சூப் வச்சு குடிக்கிறோம், அதெல்லாம் வந்து ஏறக்குறைய கஞ்சியோட சேர்ந்த வகைதான். ஆனாலுமே கூட நம்ம கஞ்சி அரிசி வச்சு கஞ்சி அப்படிங்கிறது வெறும் அரிசி கஞ்சி மட்டும் போதுமா? தினமும் அரிசி கஞ்சியை குடிச்சா குழந்தைகள், நம்ம பெரியவங்க தவிச்சலி கூட குடிச்சிருவோம், குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அதே கஞ்சியை நாங்க தொடர்ந்து நம்ம கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கறத நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இன்னும் சொல்ல போனா ஒரு சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் கூட பயன்படக்கூடிய ஒரு உணவா நம்ம எப்படி அந்த கஞ்சியை அமைச்சிக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லணும்னா, சித்த மருத்துவத்துல பஞ்சமுட்டி கஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு கஞ்சியை பத்தி சிறப்பா பேசுறாங்க. அந்த பஞ்சமுட்டி கஞ்சிங்கிறது ஒண்ணுல பஞ்சம் அஞ்சு, அஞ்சு ஐந்து வகையான பொருட்கள் சேருது. அது அந்த அஞ்சுமே நிச்சயமா நம்ம வீட்டுல இருக்கிற எளிமையா எல்லாரும் வீட்லயும் பெரும்பாலும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளா தான் இருக்கு. ஏற்கனவே வச்சிருக்கிற மாதிரியான பொருள் இருக்கு, வீட்லயே இருக்கும் எல்லார் வீட்லயுமே இந்த பொருட்கள். இப்ப நான் சொல்ல போற ஐந்து பொருள் நிச்சயமா வீட்லயே இருக்கும். அதுல ஒண்ணு அரிசி, அந்த அரிசிலயும் பச்சரிசி, பச்சரிசில பச்சை கார் அரிசி இருந்ததுன்னா நல்லது, அப்படி இல்லாம பச்சரிசி, அதுவும் இல்லைன்னா சாதாரண அரிசியே போதுமானது. இரண்டாவது துவரம் பருப்பு, மூன்றாவது பச்சை பயிறு. அரிசி, துவரம் பருப்பு, பச்சை பயிறுனா பச்சை பயிறு வந்து முழுசா எடுத்துக்கணும், முழு பச்சை பச்சை பயிறு முழுசா பச்சை தோலோடய இருக்கட்டும், உளுந்து முழு உளுந்து அதுவும் தோலோட, அதுக்கடுத்து கடலை பருப்பு. காலகட்டங்கள்ல உளுந்து தோலோட கிடைக்கிறதே இல்ல சார், எல்லாம் நாங்க பாக்கெட்ல தான் வாங்குறோம். உளுந்து தோலோட இல்ல அப்படின்னா எதுவுமே உளுந்தே சேர்த்தாம இருக்கிறதுக்கு தோலோட இல்லாத உளுந்து, தோல் நீக்கிய உளுந்த பயன்படுத்திக்கலாம். பச்சை பயிர் முழுசா இல்லைன்னா பாசி பருப்பே கூட பயன்படுத்திக்கலாம் நீங்க வீட்டுல இருக்கும். அப்ப ஐந்தும் மறுபடி திரும்ப ஒரு தடவை சொல்றேன், அரிசி, அரிசி, பச்சை பயிறு, பச்சை பயிறு, உளுந்து, உளுந்து, துவரம் பருப்பு, துவரம் பருப்பு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு, கடலை பருப்பு, ஐந்து ஐந்து தான். சரி, இந்த ஐந்தையும் சம அளவு, இது ஒவ்வொன்னு 50-50 கிராம் அல்லது 100-100 கிராம் சொல்லி சம அளவு எடுத்துக்கோங்க. எடை போட முடியாதுன்னா டம்ளர்ல வந்துக்கலாம், ஒவ்வொரு டம்ளர் அப்படி எடுத்துக்கோங்க. தனித்தனியா இள பருப்பா வறுக்கணும், இப்ப அரிசியை தனியா வறுக்கணும், ஒவ்வொரு அடுத்த 4 பருப்புகளையும் தனித்தனியா வறுக்கணும், இள பருப்பா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஆறுனதுக்கு பிறகு தனித்தனியா மிக்சியில போட்டு 1-2 உடைச்சுக்குவோம். சரிங்க, ரொம்ப அரைப்படக்கூடாது, அரைப்பட வேண்டாம், 1-2 உடைச்சுக்குவோம். அதற்கு பிறகு ஒன்னா கலந்து வச்சுக்கோம். எதுக்கு தனித்தனியா வறுக்கிறோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுல இருக்கும், சைஸ்ல இருக்கும். அப்ப நம்ம வறுக்கும் பொழுது ஒண்ணு தீஞ்சிரும், இன்னொன்னு வந்து சரியா வறுபடாது, அதனால நம்ம தனித்தனியா வறுக்க சொல்றதும் அதனாலதான், தனித்தனியா உடைக்க சொல்வதும் அதுக்காக தான். மிக்சியில போட்டு ஒரு சுத்தி சுத்தி 1-2 உடஞ்சா போதுங்கிற பக்குவத்துல எடுத்து அதுக்கு பிறகு ஒன்னா கலந்து வச்சுக்கணும். சரி, அதுல ஒரு இப்ப நான் சொல்ற அளவு ஒரு ஆளுக்குன்னு வச்சுக்குவோம், அல்லது நம்ம அவங்களோட தேக வன்மை பார்த்து கொஞ்சம் கூட 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 சாப்பிட்டுக்கலாம். இதுல நீங்க 10 கிராம் அளவு, அதாவது பெரிய டீ ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் போட்டு அதுல 1/2 லிட்டர் தண்ணி. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கஞ்சி காய்ச்சல் முறையை பொறுத்த வரைக்கும் அளவுகள் பெரிய முக்கியமெல்லாம் இல்லை, நமக்கே 2 நாள் செய்யும் பொழுது அது பக்கம் வந்துடும். 1 ஸ்பூன் போடுறோம், 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துறோம், நல்லா கொதிக்க வைக்கிறோம், அது கஞ்சி பழம் வர வரைக்கும் காத்திருக்கிறோம். அது உள்ள பருப்பு எல்லாமே வெந்துடும், வெந்து வந்ததுக்கு பிறகு உண்மையை சொல்ல போனா இது என்ன பண்ணும், துணியில முடிஞ்சி தண்ணியில போட்டு வேக வச்சு அந்த துணியில இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சு வெறும் கஞ்சி மட்டும் முடிக்கிறது சிறந்த உணவா சொல்லியிருக்காங்க. பஞ்ச முடி கஞ்சிங்கிற முடிச்சு போட்டு உள்ள போனா பஞ்ச முடி கஞ்சி. சரி சரி சரி. ஆனா இந்த காலத்துல நம்ம அப்படி அந்த உணவை எடுத்து நம்ம இது பண்ண வேண்டாம். அது குழந்தைகளுக்கு சக்கைங்கிற மாதிரி சொல்றாங்களா? இல்ல அப்படி சொல்லல, இந்த வெறும் தண்ணி மாதிரி இருக்கிறது குழந்தைகளுக்கான உணவாதான் பஞ்சமுட்டி கஞ்சி பேசிருக்காங்க. அப்ப குழந்தைகளுக்கு அந்த இதை கொடுக்கறத தவிர வெறும் கஞ்சி மட்டும் கொடுத்தா எளிமையா அவங்க குழந்தைகளுக்கு நலம் பயக்கும்னால இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நோயுற்ற போது நீங்க அந்த இதை எடுத்துட்டு வெறும் கஞ்சி மட்டும் கூட வடிச்சு கொடுக்கலாம். இப்ப நம்ம நோய் இல்ல, இந்த காலத்துக்கான உணவா நம்ம எடுக்கும் பொழுது அதையே அந்த கஞ்சியோட சேர்த்தே கூட நல்லா கலக்கி அதோடய சேர்த்தே சாப்பிட்டுக்கலாம். இப்ப இதுல தேவைக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம்,
இப்ப இதுலயே என்ன சொல்றேன், இதே கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்ல சுவையா இருந்தாலுமே கூட இதே கஞ்சி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுவையில கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நாள் உப்பு போட்டு கஞ்சியா கொடுங்க, ஒரு நாளுக்கு மிளகுத்தூளோ அல்லது சுப்போ கொஞ்சம் தட்டி போட்டு காரமா சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் இதையே. ஓ சரிங்க. ஒரு நாளைக்கு நல்ல வெள்ளம் சேர்த்துட்டீங்கன்னா பாயசம் மாதிரி இருக்கும். ஓ ஆக நம்ம இதே உணவை மூன்று விதமா குழந்தைகளை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரே உணவு சாப்பிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு அழுப்பு வராம குழந்தைகளுக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான, மிக ஆரோக்கியமான. ஏன்னா நாங்களுமே வந்து புரதச்சத்து அரிசி மட்டும்தான் இங்க மாவுச்சத்து அப்படிங்கும் பொழுது இந்த காலத்துக்கு எளிதில் செரிக்கக்கூடிய மிக அவசியமான ஒரு சத்து மிக்க ஒரு உணவா இந்த பஞ்சமுட்டி கஞ்சி வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறது நல்ல விஷயம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. என்ன இதுல ஒரு பெரிய சிறப்பாயிடுச்சுன்னா, இப்ப இந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாமே வந்து செய்திகள்ல அல்லது செய்தித்தாள்கள்லயோ அல்லது சமூக வலைத்தளங்கள்லயோ பகிர்றது யாருமே வந்து ஒரு சித்த மருத்துவராக இருந்து பகிர்றதே இல்லை. ஆனா இது ஒரு சித்த மருத்துவரே சொல்லி இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா இது நிச்சயமா நிச்சயமா. அதாவது இப்ப இருக்கிற காலகட்டங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்லயோ அல்லது சமூக வலைதளங்கள்ல வர மருத்துவ குறிப்புகளை வந்து பிரித்தறிந்து இதெல்லாம் உண்மை இதெல்லாம் போலியான மருத்துவ குறிப்புகள் கண்டறியறதுக்கு தனியா ஒரு குழு அமைச்சா கூட கண்டுபிடிக்கும் அவ்வளவுக்கு மருத்துவ குறிப்புகளை மக்கள் அள்ளி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல மக்கள் வந்து இது இவ்வளவு மருத்துவ குறிப்புகள் எல்லாரும் போடுறாங்க, தெரிஞ்ச மாதிரி போடும் பொழுது மக்களுக்கு குழப்பம் தான் ஏற்படும். அதனால சமூக வலைதளங்களில் பெரிதாக பரப்பப்படுகின்ற மருத்துவ குறிப்புகளை என்ன பொறுத்தவரை புறந்தள்ளி விடுவது நல்லது. அல்லது அதை உணவா எடுத்துட்டு போகலாம், உணவு முறைன்னு எடுத்துக்கலாம், மருந்துன்னு நினைச்சு நீங்க எடுக்கலாம், உணவா எடுத்துட்டு போயிடலாம். சரிங்க, அருமையா சொல்றீங்க. நம்ம இன்னொரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.